திருச்சியில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. திருச்சியில் மைதான திறப்பு விழா அழைப்பிதழில் பெயர் போடாத விவகாரத்தில் திமுக எம்பி சிவாவின் ஆதரவாளர்களுக்கும் அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் திருச்சி அமர்வு நீதிமன்ற காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான புகாரில் அந்தநல்லூர் ஒன்றிய சேர்மன் துரைராஜ், திருச்சி மாநகராட்சி கவுன்சிலர்கள் காஜாமலை விஜய், முத்துச்செல்வம், ராமதாஸ், திமுக நிர்வாகி திருப்பதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு திருச்சி மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது.